ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷிகா கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெய்லியும் வந்து தேவையில்லை வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம நிறைய வந்து ரீயூஸ் ஐடியா பண்ணலாம். ஸோ அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம டெய்லியுமே வந்து எல்லார் வீட்லேயும் வந்து டீ போடுவோம், கண்டிப்பாக டீ போடாமல் இருக்க மாட்டோம். ஸோ அந்த டீ போடும்போது அந்த டீ தூள் வந்து நம்ம வேஸ்ட்டாக அப்படியே வந்து குப்பையில் தூக்கி போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் அதை வச்சு நிறைய டிப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதிலேருந்து ஒரு 5 டிப்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டீ போட்டதுக்கு அப்புறமேட்டு அதை வடிகட்டுவோம். பாத்தீங்களா, வடிகட்டிட்டு அதலயே வந்து பாத்திரத்திலேயே வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா வந்து அந்த டீ பவுடர்ல இருக்க அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸஸா இருக்கிற பால் டிகாஷன் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து அப்படியே இந்த டீ தூளை வந்து வெயிலில் காய வைக்க போறோம். ஸோ பாலோடையே வந்து காய வச்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அதனால ஒரு 2 வாட்டி அந்த டீ தூளை வந்து நல்லா தண்ணியில் வந்து அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் போகிற அளவுக்கு அதுலேயே ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் செடிக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது அந்த டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வெயிலில் வந்து காய வச்சு ஒரு மார்னிங் நீங்கள் டீ போட்டிங்கன்னா எடுத்து காய வச்சுட்டு ஈவினிங் எடுத்து அதை ஒரு டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டீ தூள் வச்சு நிறைய டிப்ஸஸ் இருக்குது. என்னென்னா, ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம வந்து நான்வெஜ் வந்து செய்கிற பாத்திரமும் சரி அண்ட் நம்ம நான்வெஜ் சாப்பிட்டாலும் சரி கையில் வந்து ஸ்மெல் இருக்கும். நம்ம என்ன தான் வந்து ஹேண்ட் வாஷு அதுக்கப்புறம் சோப் போட்டு கழுவினாலுமே கூட அந்த நாத்தம் வந்து போகவே போகாது. ஸோ அப்போ வந்து நீங்கள் சோப் போட்டு கழுவுனதுக்கு அப்புறமேட்டு லைட்டாக அது கூடவே வந்து இந்த டீ தூளியும் சேர்த்து நல்லா நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா அந்த நான்வெஜோட வாசனை வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும். அண்ட் டிப் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வெயில் டைமில் நம்ம வந்து வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்கின் வந்து கண்டிப்பாக டேன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் வீட்டுக்கு வந்த உடனேயே இந்த டீ தூள் பவுடர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து ஸ்கின் டேன் போயிட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் தேர்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த டீ தூளை வந்து ஈ எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஈ இந்த பழத்து மலையில் வீட்டில் வந்து நிறைய ஈ வர டைமில் வந்து லைட்டாக நீங்கள் வந்து அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தெளித்து விட்டுட்டீங்க, வீட்டு ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த அந்த ஸ்மெல்லுக்கு வந்து இந்த டீ தூளோட ஃப்ளேவருக்கு வந்து ஈ எல்லாம் வரவே வராது. அண்ட் எறும்பு பூத்து இருக்கிற இடத்துலையும் வந்து லைட்டாக இந்த டீ பவுடரை தூவி விட்டிங்கனாலுமே வந்து எறும்பு வந்து வரவே வராது. அடுத்தது என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய பிராண்டட் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணுவோம். நேச்சராக வந்து நீங்கள் ஸ்க்ரப் பண்ணணும் அப்படின்னா இதில் இந்த டீ தூள் பவுடரையும் வச்சு நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டீ தூளை வந்து லைட்டாக வந்து நீங்கள் தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் வந்து நல்லா ஃபேஸில் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரப்பராக இருக்கும். நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அடுத்தது உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டிப், இந்த டீ தூளை வந்து நீங்கள் மண்ணில் நீங்கள் செடி எதாவது வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி உரம் மாதிரி வச்சிங்க அப்படின்னா செடி வந்து நல்லா பூ பூக்கும். இதுலேயே நீங்கள் ரோஸ் செடிக்கு வந்து இந்த டீ தூளை வந்து நீங்கள் உரம் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ரோஸ் வந்து நிறையவே வந்து பூக்கும். கண்டிப்பாக வந்து இனிமே நீங்கள் இந்த டீ தூளோ இல்லை இந்த டீ பேக்லேருந்து வர டீ தூளியோ வந்து வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு வந்து பெஸ்ட் ரிசல்ட் இருந்தது. ஸோ அதனால தான் வந்து உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நாங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.